அப்போ மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் மனம் கெடும். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உடலும் மனமும் கெட்டுருச்சுன்னா முடிஞ்சு உயிர் போகுதுன்னு அர்த்தம். உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஜெயிக்கலாம், நீங்கள் நினைக்கிற எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் என்ன கேட்கணும்னா, ஏண்டா நான் இருக்கிறதுலையே சந்தோஷமாக எப்படி இருக்கிறதுன்றது எனக்கு தெரியும், நான் ஏண்டா இந்த தாயத்தை கட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? உங்கள் மைண்டை கேட்க மாட்டேங்குது. இப்போ உங்கள் மைண்டு இன்னும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னு வைங்க, பொறாமப்படும். இன்னொருத்தன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படும். அப்போ என்ன, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம புள்ள சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு பிடிக்காது. எப்போ சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது? அவன் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் என்னை தாண்டி போய் அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. குருவே சரணம். இந்த மகாசிவராத்திரி இன்னைக்கு மகாவிஷ்ணு ப்ரோ சொல்லி கொடுத்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சிறப்பாக இருந்தது. ஞான உபதேசம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து சொன்னார். எந்த ஒரு இடத்துலையும் வந்து கவனம் சிதறாத அளவுக்கு அவர் ரொம்பவே நல்லா ஞானோபதேசம் கொடுத்தாரு. புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த இறை ஆற்றல் வந்து எங்களுக்குள்ளே வந்ததை நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறாருன்னு நீங்கள் பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். அவர் வந்து நமக்கு கிடைச்ச வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கும் மகாவிஷ்ணு புரோக்கும் ரொம்ப நன்றி. குருவே சரணம். எப்படியோ பிறந்து, எப்படியோ சம்பாரித்து, எப்படியோ வாழ்ந்து, எப்படியோ சாகிறதுக்கு நாம் இந்த மனித உடலை எடுக்கவில்லை. சீரியஸ்னஸ் புரியுதா? ஒரு கட்டத்துக்கு மேலே இது எங்கே கொண்டு போய் உங்களை விட்டுரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல மன நிம்மதி போயிடும். மன நிம்மதி போயிடுச்சுனாவே எதை பண்ணாலும் ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது. மன நிம்மதி போயிடுச்சுன்னா உடல் நலம் கெட்டுரும். உடல் நலம் கெடுவதற்கு முதல் அடிப்படை மனநலம் கெடுவது தான். ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவீங்க, பிபின்னுவீங்க, பிபின்னா என்ன, பிளட் ப்ரெஷர்னு அர்த்தம். மனம் சரியில்லைன்னா இஷ்டத்துக்கு அவ என்னை எப்படி திட்டாருன்னா பிளட் ப்ரெஷர் காமா கூலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு சரக்கு 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 சரக்குன்னு ஏறி ஏறி இறங்க, இப்படியே இதே பொழப்பாக ஏறி ஏறி இறங்குச்சுன்னா என்ன ஆகும், முடிஞ்சு டைஜஷனில் ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்தால் மரணச்சிக்கல். அப்போ மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் மனம் கெடும். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உடலும் மனமும் கெட்டுருச்சுன்னா முடிஞ்சு உயிர் போகுதுன்னு அர்த்தம். வாழும் வாழ்க்கையிலேயே நரகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனக்கு நல்லா தானே தம்பி போயிட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நம்ம சரியான பாதையில் போகிறோன்ற மாதிரியே நம்மளை கொண்டு போய் குளியில் தள்ளி விட்டோம். நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நான் எனவே சொல்ல மாட்டேன், நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், நான் எனவே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா என் மைண்டே அப்பப்போ ட்விஸ்ட் பண்ணும், திமிருத்தனம் பண்ணும், கேட்காது சில நேரத்தில். எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்கிற என் மைண்டே அப்பப்போ இவ்வளோ திமிருத்தனம் பண்ணுதுன்னா, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் நினச்சி பார்க்கணும். சரி என்ன தாண்டா பண்ணுறது, தெரிஞ்சு போச்சு, இது இப்படி தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கு. இப்போ ஒரு மாடு ஒன்று ஓட்டிகிட்டு போகிறீங்க, மாடு ஓட்டிகிட்டு போகும்போது கண்டுக்காமல் விட்டீங்கன்னு அந்த மாட்டை பழக்கப்படுத்தலை அப்படின்னா இஷ்டத்துக்கு வரப்புக்குள்ளே இறங்கி போகும், வயலுக்குள்ளே இறங்கி போகும். போகுமா போகாதா? அதுக்கு ரூட்டு நீங்கள் சொல்லி கொடுத்து கரெக்டாக அதோடய சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சுருந்ததுன்னா கரெக்டாக நம்ம ஓட்டலாம். மாடுனா என்னென்னு தெரில, வண்டியில் மட்டும் ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா மாடு எங்கே இழுத்துட்டு போகும்? உங்களை எங்கேயோ இழுத்துட்டு போகும். கடைசியில் தூங்கி முழிச்சிங்கன்னா தலை வெட்டியா பட்டியா எங்கடா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்ற மாதிரி, டே எங்கே தூங்கினா, நைட்டு தூங்கினா காலையில் எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிங்க. ஊர் தெரியாது, பேர் தெரியாது, மிதி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் தான் நிற்க வேண்டும். எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். ஏன் இந்த பயிற்சியை வந்து இதனால தான் முக்கியத்துவமாக சொல்லி கொடுத்தார்கள் என்றால், எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் சொல்ல, இந்த ஒன்று இந்த பிரபஞ்சத்துக்கே இறைவன் ஏன் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கிற குச்சி மாதிரி, கடிவாளம் மாதிரி, மாடு லெஃப்ட் போகும்போது ஏ ஏ
ரைட் வா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சைன் அப்படின்றோம்ல அப்படின்னா ரைட் வரும், மறுபடியும் அப்படின்னா இப்படி போகும், ஓ ஓ ஓ ஓ அப்படின்னா ஸ்லோ பண்ணும். இதுக்கெல்லாம் ஒரு சில லாங்குவேஜ் இருக்கு, இருக்கா இல்லையா? மாடு மேய்ச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி மேய்ச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மாடு மேய்க்கிற ஒன்றும் அவ்வளோ தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. மாடு மேய்ச்சி பாருங்க, அப்புறம் தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு. மாடு மேய்க்க மேய்க்கத்தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்றது புரியும். அப்போ என்ன, அந்த சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு அதோட பக்குவ நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்டாக மாற்றி அதை கரெக்டான டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படாது. நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் மாடு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறோம். எப்போது அந்த மாட்டை நீங்கள் நல்லா பழக்கப்படுத்தி ரூட் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் லாங்குவேஜே கொடுக்கலனாலும் அது நீங்களும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணும் மாடு? ஒன்றும் பண்ண வேணாம், நீ வாட்டு வண்டியில் ஏறி படுத்துட்டீங்கன்னா போதும். காலையில் எந்திரிச்சிங்கன்னா எது வந்துடும்? வீடு வந்துடும். இல்லைன்னா என்ன வரும்? சுடுகாடு வரும். ஆமாம், அப்புறம் நீங்கள் மாடை பழக்கப்படுத்தாமல் நீங்கள் போய் படுத்தீங்கன்னா என்ன ஆகும் இஷ்டத்துக்கு போகும், அது கண்ட்ரோல் மீறி போகும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதனால தான் சொல்கிறேன், இந்த மாட்டை பழக்கப்படுத்துங்க. ஒரு வினாடியில் கவுத்து விட்றோம், கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா அது என்ன தம்பி கவுத்து விடுறதுனா என்ன தம்பின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு வந்து சொல்கிறேன் கேளுங்க. காரணமே எல்லாம் வீட்டில் சோகமாக இருப்பீங்க. சோகமாக இருக்கும்போது சுகமாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? சோகமாக இருக்கும்போது எப்படி இருக்குது? நேத்துலயே வெறுப்பா இருக்கு. எம முகத்துல காட்டல, இந்த புருஷன் வந்தா செத்தான் பினிஷ், அவ்வளவுதான். பொண்டாட்டி வந்தா செத்தா பினிஷ். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களது மனநிலையை சோகப்படுத்தி விடும். இது புரிஞ்சுதா? அடுத்து இந்த மனசை நீங்க பக்குவப்படுத்தல அப்படின்னா இது பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆசைப்படும். ஆசைப்படுறது கூட பிரச்சனை இல்லை, ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணும்னு நிற்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்ஐசி பில்டிங் மேலே ஆசைப்படுதுன்னு வை, இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் நீ வீடு கட்டணும் அப்படின்னா அது பேசி புரிய வச்சுட்டா பிரச்சனை இல்லை. எல்ஐசி பில்டிங் மாதிரி என்னுடைய உழைப்புக்கு என்னையான்னு நான் கட்டியே தீர்வன்னு நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் நம்ம தகுதி தெரியாமல் நம்ம தராதரம் தெரியாமல் அளவுக்கு மீறி பேராசைப்படும் போது எல்ஐசி பில்டிங் வேறு உங்கள் மைண்டில் வந்துட்டு போகும். எல்ஐசி பில்டிங் எப்போ கட்ட போகிறேன், எப்போ அந்த வீட்டில் போய் நீ தங்க போகிற கேட்கும். கேட்குமா கேட்காதா? அப்போ நம்மளால் நான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஜெயிக்கலாம். நீங்கள் நினைக்கிற எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் என்ன கேட்கணுன்னா, ஏண்டா நான் இருக்கிறதுலையே சந்தோஷமாக எப்படி இருக்கிறதுன்றது எனக்கு தெரியும். நான் ஏண்டா இவ்வளோ பெரிய எல்ஐசி பில்டிங் கட்டி போய் தங்க போகிறேன்? நான் ஏண்டா இந்த தாயத்தை கட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? உங்கள் மைண்டை கேட்க மாட்டீங்க. இப்போ உங்கள் மைண்டு இன்னும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னு வைங்க, பொறாமப்படும். இன்னொருத்தன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படும். உங்கள் சொந்த பையன், உங்கள் சொந்த பொண்ணு, புருஷன் கூடையோ இல்லை பொண்டாட்டி கூடையோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு வெறியாகும் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம பெற்றோம், நம்ம மூலியமா வந்த புள்ள இன்னொருத்தி வந்துட்டானோனே நம்மளை கண்டுக்க மாட்டானேன்னு சொல்லி என்ன ஆகுது? வெறி ஆகுது, கோபம் வருது. எப்படி இதெல்லாம் எப்படி நியாயமாகுது? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? நீங்களே வச்சு வளர்க்க வேண்டியதானே. ஆகுமா ஆகாதா? எத்தனை குடும்பத்தில் பார்க்குறோம் நம்ம, அதுவும் ஒரு உயிர். நீங்கள் எப்படி உங்கள் புருஷனோட சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த மாதிரி உங்கள் பிள்ளையும் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணுன்றதானே விதி. அவனுக்கும் உடல் உணர்ச்சிகள் இருக்குதானே, மன உணர்ச்சிகள் இருக்குதானே. அப்புறம் அதை தடுத்து நிறுத்தி அவன் சந்தோஷமாக இன்னொரு பொண்ணு கூட இருக்கான் அப்படின்னா, இன்னொரு பொண்ணு கூட என்ன, அவன் பொண்டாட்டி கூட இருக்கிறான், அது இருந்தால் உங்களுக்கு எரியுது கோபமாக இருக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம இருக்கிறோம்? அப்போ என்ன, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம புள்ள சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு பிடிக்காது. எப்போ சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது? அவன் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் என்ன தாண்டி போய் அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடியே சந்தோஷமாக இருக்கணும். இப்படிலாம் கோபம் வரும் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே. நீ ஆசாசியாக சம்பாதிச்ச பொருள் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கிற வரைக்கும் சுகமாக இருந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் என்ன பாதுகாக்குது, அதுதான் என் பாது. அதை யாராவது ஒருத்தங்க அனுபவிக்கிறாங்களே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னாங்க உங்களுக்கு ஆத்திரம் அவ்வளோ வரும், கோபம் அவ்வளோ வரும். ஏன்னா பற்று வச்சிட்டிங்க அதில் போய். புரியுதா நான் சொல்கிறது? லாக் ஆகிட்டீங்க அதில் போய், லாக் ஆகிட்டீங்க. உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, வெறுப்பாகுது. யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. கொடுத்து அழகு பார்க்கறது சந்தோஷமா? நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுங்கன்னு நான் சொல்லலையே, ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, அந்த மனம் பக்குவப்படாதான். எல்லா பிரச்சனைக்கும் முதல் மூல காரணம், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்பது உங்களது மனம்தான்.
உங்களது மனம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். பயந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, புரியல உங்களுக்கு இன்னும் உலகனா என்ன, வாழ்க்கைனா என்ன, கஷ்டனா என்ன, கவலைனா என்ன, எதுவுமே இன்னும் உங்களுக்கு புரியல. ஏன் அப்படின்னா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் பூரா என் குடும்பம், என் சந்தோஷம், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் புருஷன் இதுலேயே நின்றுது. இப்படி இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்காக போய் உங்களை நான் டெய்லியும் போய் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுங்க, டெய்லியும் போய் நீங்கள் வந்து பொது சேவை செய்யுங்க, இப்படிலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், முதல்ல உங்கள் மனசை சீர்படுத்துங்க. உங்கள் மனசை சீர்படுத்தினீங்கன்னா இங்கே நடக்கிற மொத்த கூத்தும் புரிஞ்சிடும்ன்ற. நான் இப்போ நான் புரிஞ்சு பேசுகிறேன்ல, இதெல்லாம் எத்தனை பேர் எனக்கு சொல்லித்தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தலாம் வராது, ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும், எத்தனையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தன்மைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுக்கு எது சப்போர்ட் பண்ணணும்னா பயிற்சி தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ புரியுதா நான் சொல்கிறது, எங்கே பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சிலிர்த்து போகிற மாதிரி நான் பேசுகிறது, நீங்கள் மிரண்டு போகிற மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது, நீங்கள் பார்க்காத ஆங்கிளெலாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா புக்கில் படித்து வராது, அனுபவத்திலும் வராது. இது எதில் வரும் அப்படின்னா இந்த மனசை பக்குவப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஏன் அதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு. ஏன் அதான் ஞானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறேன், ஏன் அதை ஞானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும். மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக 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 உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மை ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே வரும். இவ்வளோதான் மேட்ரு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.